வணக்கம். நேற்றைய தேதிக்கு வந்து என்னென்னா, நம்முடைய உச்சநீதிமன்றம் வந்து வெளிமாநிலத்துக்கு போகக்கூடிய மாணவர்கள் அங்கே தான் போய் எழுதணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருமே ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து உதவி செய்கிற மாதிரி தன்னாளர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இன்றைக்கி அவங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா வெளியே சோசியல் மீடியாவில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ராஜஸ்தான் போகக்கூடிய மாணவர்கள் அங்கு ராஜஸ்தான் தமிழ் சங்கம் மூலமாக போக்குவரத்து, உணவு, தங்குமிடம் இது மாதிரியான எல்லா வசதிகளையும் பெறுறதுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா வழிவகை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது வந்து முருகானந்தம்ன்றவரையும் அப்புறம் சவுந்தரவள்ளி பாரதி. ஸோ இவங்களை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணுறது, அப்புறம் உணவு, அப்புறம் அங்கே போயிட்டு வர போக்குவரத்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு எளிதாக இருக்கும். அதே போல் வெளி மாநிலங்களுக்கு போகிறவங்களுக்கு போக்குவரத்து செலவுக்கு வந்து பிரபு காந்தி, தாம்பரத்தை சேர்ந்த பிரபு காந்தின்றவர் வந்து உதவி செய்கிறதா சொல்லி அவரோட நம்பர் பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நம்பருக்கும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சேலம் நன்சை அமைப்பை சேர்ந்த தர்மராஜ், ஸோ அவரும் வந்து அவருடைய எண் பதிவிட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து என்னன்னா போக்குவரத்து அப்புறம் தங்குமிடம் இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் திருச்சி எய்ம்டு டு ஹை அப்படின்ற ஒரு முகநூல் நண்பர்களும் வந்து நினைஞ்சிருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த வசதி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் உதவுவதற்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பரும் பிரதிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கேரளாவுக்கு போய் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வந்து உதவி செய்கிறதா வந்து என்னென்னா சிங்கப்பூரை சேர்ந்த சிலரும் வந்து என்னென்னா அவங்களுடைய எண்களை வந்து பிரதிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெசேஜை வந்து இந்த வீடியோ கீழே நாங்கள் பிளேஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உதவி தேவைப்படுற மாணவர்கள் இவங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணி உதவி பெறுமாறு கேட்டுக்கிறோம். நீட் தேர்வு எழுதக்கூடிய எல்லா மாணவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.